ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கைக்கு இறை சிந்தனை சிந்திக்க தியானிக்க நம்முடைய வாழ்வை இன்னும் இறைவன்பால் கொண்டு செல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய நற்செய்தியிலே இரண்டு புதுமைகளை நாம் பார்க்கின்றோம். நமக்கு பரிச்சயமான மெய் சிலிர்த்து போகின்ற நம்முடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பக்கூடிய இந்த இரண்டு புதுமைகளும் ஏற்கனவே பலமுறை நாம் படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நம்முடைய வாழ்வை இன்னும் கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கையினால் ஆழப்படுத்த, இன்னும் அடித்தளமிட, இன்னும் நம்முடைய வாழ்வையெல்லாம் கட்டி எழுப்ப அழகான இரண்டு புதுமைகள். இந்த இரண்டு புதுமைகள், ஒன்று, 12 ஆண்டுகளாய் கடினமான அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் இழந்து எல்லா நிலையும் துறந்து கடவுள்தான், இயேசுதான் என் நம்பிக்கை என்று நம்புகிறாள். ஆண்டவர் தொடுகிறார், மீண்டுமாக புது வாழ்வு பெறுகிறாள். தொழுகைக்கூட தலைவர் யாயு, அவருடைய மகள் இறந்து போகிறாள். ஆக கடவுளை நம்புகிறாள், நம்புதல் நிமித்தமாக ஆண்டவர் தொடுகிறார், மீண்டுமாக உயிர் பெறுகிறார். இந்த இரண்டு புதுமைக்கும் ஒரு ஒற்றுமை, அடிப்படையான காரணம் நம்பிக்கை, த ஃபெய்த் ஆன் காட். ஆக அந்த 12 ஆண்டுகள் அந்த பெரும்பாடுள்ள பெண்ணும் கடவுளை நம்புகிறாள். தொழுகைக்கூட தலைவர் யாயும் அவரும் கடவுளை நம்புகிறார். அந்த நம்பிக்கைதான் வாழ்வாய், நம்பிக்கைதான் சக்தியாய், நம்பிக்கைதான் உயிராய், நம்பிக்கைதான் ஆற்றலாய், நம்பிக்கைதான் புதிய தொடக்கமாய் மாறுகிறது. நாம் விவிலியத்தை பார்த்தோமென்றால் இறை வல்லமை, இறை செயல், புதுமைகள் மூன்று வகையில் நடைபெறுகிறது. மூன்று வகையாக அல்லது மூன்று நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெறுகிறது. ஒன்று, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, த பர்சனல் ஃபெய்த் இன் ஜீசஸ். என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்கு நலமளிப்பார், வழி நடத்துவார் என்ற தனிப்பட்ட, அதுதான் நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக இந்த பெரும்பாடு உள்ள பெண் இயேசுவை நம்புகிறாள். அதே போல தொழுகை கூட தலைவர் யாயிர் இயேசுவை நம்புகிறார். அந்த நம்பிக்கை தான் அங்கு வாழ்வாய் மாறுகிறது, தனிப்பட்ட நம்பிக்கை. அது நமக்கு ஒரு அழகான பாடம், நாம் இயேசுவின் மேல் வைக்கின்ற தனிப்பட்ட நம்பிக்கை ஆழப்படுத்துவது. இரண்டாவது, எப்படி இறை வல்லமை, இறை புதுமை, இறை செயல், இறை ஆசீர்வாதம் என்றால் சூழ்ந்திருப்பவர்கள் நம்பிக்கை, த சரௌண்டிங்ஸ் ஃபேஸ், த ஃபெய்த் ஆன் த சரௌண்டிங்ஸ். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை, தாய், பெற்றோர், பிள்ளைகள் வைக்கின்ற நம்பிக்கை. இப்போ நம்ம எல்லோரும் ஆலயத்திற்கு வருகின்றோம், இங்கே குழுமிருக்கின்ற நாம் எல்லோரும் ஆண்டவரை நம்புகின்ற போது அதனால் இங்கே நடைபெறக்கூடிய அற்புதங்கள், புதுமைகள், இறை வல்லமை. அப்போ நாம் சூழ்ந்திருப்பவர்களுடைய நம்பிக்கை இல்லையா, அந்த முடக்கவாத முற்றவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கையில் சிலர் கொண்டு வந்த அந்த சிலரின் நம்பிக்கை தான் அங்கே ஆசீர்வாதமாக சூழ்ந்திருப்பவர்களுடைய, எல்லார் நம் சூழ்ந்திருப்பவர்களுடைய நம்பிக்கையும் கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இறுதியாக கடவுளின் தனிப்பட்ட கரிசனை, த பர்சனல் கம்பாஷனட் டுவர்ட்ஸ் த ஹியூமன் பீயிங், அதுவும் முக்கியம். கடவுள் அவருடைய தனிப்பட்ட நம் அவருடைய கரிசனை. உதாரணத்திற்கு நைன் பட்டணத்து விதவினுடைய அந்த மகனை உயிர்ப்பித்து அவராகவே செல்கிறார், அவராகவே உயிர்ப்பிக்கிறார். தனிப்பட்ட ஒரு மனிதருடைய நம்பிக்கை, சூழ்ந்து இருப்பவர்களுடைய நம்பிக்கை, ஆண்டவருடைய தனிப்பட்ட கரிசனை. ஆக நம்பிக்கை ஆசீர், நம்பிக்கை வாழ்வு. இந்த நாளுடைய முதல் வாசகம் ஒசையா இறைவாக்கின சொல்லுகிறார், கடவுளுடைய பேரன்பு அவர் நம்மோடு மன ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அழகான வார்த்தை. ஆக கடவுளுக்கும் நமக்கும் மன ஒப்பந்தம். இஸ்ராயல் மக்கள் என்னதான் தவறுகள் செய்தாலும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவருடைய பேரன்பு தான் அங்கு நலமாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆக கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை ஆசீர், கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நமக்கு புது வாழ்வு. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்போம், அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.